ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி நான் சொல்லித்தரேன். அதாவது கேரளா பிரஸ்னம்னு சொல்லுவாங்க, இந்த சோழி பிரஸ்னம்னு சொல்ற வழக்கங்கள் இருக்குல்ல, இந்த சோழி பிரஸ்னத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். அதாவது சோழி பிரஸ்னம், கேரளா பிரஸ்னத்துல வந்து இந்த சோழி பிரஸ்னத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எபிசோட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல விஷயங்கள் இருக்கு. சின்ன ஒரு எடுத்த உடனே சொல்லிட முடியாது, ஆனா அதுல இருக்கக்கூடிய சில சூக்ஷமங்களை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லலாம். அதாவது பிரசன்னம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்ம பிறந்த நேரத்தை வச்சு எடுக்கிறது பிறந்த ஜாதகம் அப்படின்னு பேர். அந்த சோழியை வச்சு பார்க்கறது பார்த்துட்டோம்னா தெய்வ பிரசனம்னு சொல்லுவாங்க, அதாவது இறைவனாக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேர். நம்ம அந்த சோழி பார்த்துட்டு அது பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அந்த காவடியை வச்சு நம்ம பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு மரப்பழகா அத்தி மரப்பழகையில அழகா வந்து 12 கட்டங்கள் 2 கட்டங்களாக பிரிக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். இந்த பிரசன்ன தப்பு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா மங்கள பொருட்களை கொண்டு வர சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிரசனம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேல அப்படின்னா ஜாதகத்தை விட பிரசனத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பேன். மங்கள பிரசனம்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள பிரசனத்துல நல்லெண்ணெய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது தீப பிரசனம்னு சொல்லுவாங்க. இந்த தீப பிரசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நீங்க என்னடா தீப பிரசனம்னு சொல்றாங்களேன்னு சொன்னா இந்த தீப பிரசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. இந்த தீபத்தை ஏற்றி வைப்பாங்க. அந்த தீபம் வந்து வலது புறமா சாயுதா இடது புறமா சாயுதா நின்னெறியுதா முன்ன பின்ன, இதை கூட உங்களுக்கு பிரசனமாக சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தீபம் சுத்தும், இதை கூட பிரசன்னமாக வைப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேல்னா பிரசன்ன சோழி, இந்த பிரசன்ன சோழி எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு குழந்தைய வர சொல்லுவாங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு தங்க காசை கொடுப்பாங்க. அந்த தங்க காசை கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் அக்ஷதையோடு அந்த தங்க காசை கொடுப்பாங்க. அந்த குழந்தையை ஃபஸ்ட்டு கிழக்கு புறமாக நிற்பாங்க, வடக்கு புறமாக நிற்க வச்சுட்டு அந்த தங்க காசை கரெக்டாக ஒரு கட்டத்தில் வைக்க சொல்லுவோம். அப்படி வைக்க சொல்லும்போது அந்த குழந்தை எந்த இடத்துல வைக்கிறதோ அது சொர்ண பிரசனம்னு பேர். அந்த சொர்ண பிரசனம் பார்க்கும்போது அது வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த சோழியை வந்து பிரசனம் பார்க்குறத நிறுத்திடுவோம். மூணாக நம்ம பிரித்து வச்சுருவோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மூணு விஷயத்தை வந்து அதில் பிரிக்கிறோம். அதை வைத்து தான் பிரச்சனை நம்ம பார்க்கறது. அது தவிர மங்கள பொருட்கள்னு சொல்லுவா, கொண்டு வந்த பொருட்களை வைத்து பிரசன்னம் பார்க்கறது. அந்த பிரசனம் பார்க்கறது சரியா இருக்குமா, 100 இல்லை 1000% சரியா இருக்கும்னு சொல்லுவா. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ஒரு ஜோதிடர், அதாவது இந்த ஜோதிடர் வந்து கிளம்பும் போது பிரசன்னம், நடந்து வரும்போது பிரசன்னம், உட்காரும் போது பிரசன்னம், அதே மாதிரி நபர்கள் வரும்போது பிரசன்னம், நபர்கள் உட்காரும் பொழுது பிரசன்னம், அவர்களுடைய உடல் அசைவில் ஒரு பிரசன்னம் இருந்துட்டு இருக்கும். இத்தனை விஷயங்கள் பிரசன்னத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் வேற, தனியொரு மனிதனுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் வேற. இவ்வளவு ரகசியங்கள் கொண்ட இந்த கேரளா சோழி பிரசனம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அதி உன்னதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியான முறையில் பிரசனம் பார்க்குறவா குறைஞ்சது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு 7.5 to 8 வருஷம் படிக்கணும். அப்படி படித்தா தான் அதை பற்றி அழகாக தெரிய வரும். இப்போ நான்லாம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துட்டேன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பேருக்கு பார்த்தா பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிரசனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம். திருச்சியில் இடப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கோயிலில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிரசன்னம் விட்டு இந்த பிரசன்னத்தில் நிமித்தம் மட்டும் 52 நிமித்தம் இருக்குது. 52 நிமித்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு சகுனத்துக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. சும்மா பிரசனம் பார்க்கறனோ சோழியை விட்டு பிரசன்னம் பார்க்கறது கிடையாதுங்க. இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரசனம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல நபர்கிட்ட பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். நம்ம கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய சோழி பிரசனம், இந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய பலன்கள் துல்லியமான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.